بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله، ما بعد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي، ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. أنبركم تعالى القرآن அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தினுடைய சி பாயிண்ட் 19 சி இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் சூரா பக்கராவில் இருந்து இரண்டு வசனங்கள் 132 மற்றும் 133 இந்த இரண்டு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் முதல் கோர்ஸில் இருந்து நமது பாடத்தை துவங்கி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். செகண்ட் கோர்ஸ்ல தான் சூரா பக்கராவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் மஷா அல்லாஹ். தேர்ட் கோர்ஸில் அடுத்த 5 பக்கங்களை நாம் பார்த்தோம். அடுத்த ஃபோர்த் கோர்ஸில் அடுத்த 5 பக்கங்களை பார்த்தோம். இப்போ நம்ம மாஷாலா ஃபிஃப்த் கோர்ஸில் கிட்டத்தட்ட 19வது பக்கத்தை அடைந்து இப்ராஹிம் இஸ்லாமுடைய சம்பவத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். உங்கள் விரல்களில் இந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நீங்கள் வந்து நுண்ணியில் வச்சுருப்பீங்க மாஷாலா. 19th பேஜ் அப்படிங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய இந்த ஆள்காட்டி விரலில் இருக்குது. அதில் வந்து 19A வந்து காபாவினுடைய கட்டுமானம் மற்றும் துவாக்கள் பார்த்தீங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மார்க்கத்தை விட்டு விலகக்கூடியவர் யார் என்று சென்ற பாயிண்ட்ல பார்த்தோம். இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய யாக்கூப் இஸ்லாம் அவர்கள் சந்ததிகளுக்கு இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு அறிவுரை, அறிவுறுத்தல், அடுத்து அந்த தேசம் சென்று விட்டது என்ற அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு கூற்று மாஷா அல்லாஹ். இதை நம்ம கட்டவரில் கீ பாயிண்டா கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம். என்னது கட்டுமானம், 19A கட்டுமானம், 19B இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மார்க்கம், 19C அறிவுறுத்தல், 19D அந்த தேசம் அந்த சமூகம். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 19C இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு அறிவுரை, அறிவுறுத்தல், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முந்தின வசனங்களில் நம்ம ஒரு தொடர்போடு நம்ம பார்க்கறதா இருந்தா என்ன கான்டாக்ட், முந்தின வசனங்கள்ல என்னென்ன இது வரைக்கும் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பத்தி சொல்லிட்டே வந்தான். அவங்களோட துவா, அவங்களுடைய வரலாறு பற்றி எல்லாம் சொல்லிட்டு வந்தான். அவங்களோட சிறப்பை பற்றியும் பேசினான். இப்போது அவருடைய இறுதி நேரத்தில் அவர்களின் அக்கறை குறித்து பேசி காட்டுறான். சரிங்களா? அவர்கள் அவருடைய சந்ததியினருடைய அக்கறையெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத, சந்ததிகள் குறித்த அக்கறையும் எப்படி இருந்தது என்பதை பற்றி யாக்கூப் அலி இஸ்லாமுடைய அக்கறை குறித்தும் இங்க வந்து அல்லாஹ் சொல்ல போறான். இது ரெண்டு வசனங்களாக இடம்பெறப் போகிறது. இந்த ரெண்டு வசனங்கள்ல மூன்று பாடங்கள், அதாவது மூன்று செய்திகளை நம்ம வந்து இன்ஷாலா படிச்சுக்க போறோம். முதல் விஷயம் நம்ம என்ன இந்த ரெண்டு வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை பின்பற்றுமாறு தங்கள் வழித்தோன்றர்கள் சந்ததியினர்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும் அறிவுறுத்தினார்கள், வலியுறுத்தினார்கள், அறிவுரை வழங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும், ரெண்டாவது தங்களுக்கு பிறகு அப்படின்னா தங்களுடைய மரணத்திற்கு பிறகு தங்கள் மக்கள் தௌஹீத், இந்த இறை ஓரிறை கொள்கை கோட்பாட்டின் மீது அவர்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அக்கறையும் கவலையும் இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். மூன்றாவது, முஸ்லீமாக அன்றி நம்ம யாருமே மூத்தாக கூடாது, அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய நிலையில் தான் நம்ம மூத்தாகணும். இது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தருணத்திலும் நாம் முஸ்லீமாக நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி எல்லாம் இருக்கக்கூடிய அறிவுரை, அறிவுறுத்தல் இதில் இன்ஷால்லா வரப்போகுது. பாருங்க, ரொம்ப சுலபமான ஒரு பாயிண்ட் தான் மாஷா அல்லாஹ். இது கிட்டத்தட்ட 6 வரியை டச் பண்ணது இந்த ரெண்டு வசனங்கள். அதுல பாருங்க, 4 வரிகள்ல வார்த்தை இல்ல, புது வார்த்தை இல்லங்கிற அளவுக்கு மாஷா அல்லாஹ் சுலபமான ஒரு பாயிண்ட் தான். இப்ப நம்ம கத்துக்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வவஸ்வா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாகூப் யா பனிய இன்ன அல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத் தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அழகான ஒரு வசனம் 132. எல்லாமே பேட்டன் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உபதேசம் செய்தல், வசிய செய்தல், அறிவுறுத்துதல், எல்லா பொருளுமே இதுக்கு வரும். இன்ஸ்ட்ரக்டட், என்ஜாயின்ட், இந்த மாதிரியான மீனிங்ல இதுக்கு வரும். அதை கொண்டு உபதேசித்தார் யார்? இப்ராஹிமு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு, அதை கொண்டு உபதேசம் செய்தார்கள், அறிவுறுத்தினார்கள், வசிய செய்தார்கள். யாருக்கு? பனீஹி, பனுன், இபுனுன் மகன், பனீன் பனுன் என்றால் மகன்கள், சந்ததி என்ற பொருளும் இருக்கு, பிள்ளைகள், சில்ட்ரன் என்ற பொருள் இருக்கு. பனி, பனி பிளஸ் ஹீஸ் கொண்டு பனீஹி, தனது, தன் பிள்ளைகளுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதை கொண்டு, ஒரு விஷயத்தை கொண்டு உபதேசம் செய்தார்கள். யாக்கூப், யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும், யாக்கூப், யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களும் இருவரும் வஸ்வா, வசிய செய்தார்கள். என்ன வசிய செய்தார்கள்? ய பனி, ய என் பிள்ளைகளே, இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னாங்க, யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க, அதை அல்லாஹ் நமக்கு சொல்றான். யா பனிய, எனது பிள்ளைகளே என்று பொருள். பனிய, பனீன் என்றால் பிள்ளைகள், பனிய எனது பிள்ளைகள் என்று பொருள். கிதாப், கிதாபி அப்படின்னு சொல்றோம்ல, பனியிலேருந்து பனிய, பனியிலேருந்து நூனு தூக்கப்பட்டு பனிய என்று வரும். யா பனி பிளஸ் ஏ இஸ் இக்குவல் டு யா பனிய, 3 வேர்ட்ஸ். அதான் எனது பிள்ளைகளே, அது அழைப்பு தான் யா, எனது பிள்ளைகளே. இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், இஸ்தஃபா, இஸ்தஃபா, இஸ்தஃபி சென்ற பாடத்துல தான் போனிச்சு. சரிங்களா? இஸ்தஃபா லகுமுத்தீன,
தேர்வு செய்துள்ளான் லக்கும் உங்களுக்கு எதை அத்தீன மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்துவிட்டான் அப்படின்னு அர்த்தம். இஸ்லாத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான், நம்மளுடைய ஈமானுடைய பாக்கியத்தை, இஸ்லாமிய பாக்கியத்தை இருந்த மூமின்களாக முஸ்லீம்களாக இஸ்லாமியர்களாக நம்மளை ஆக்கிட்டான் ஆல்ரெடி, அதை அல்லா தல்லா ஆக்கிட்டாங்கிறத இங்க சொல்றாங்க. பிள்ளைங்களே, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை, உண்மை மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டான். அதனால் எனவே இறந்தான், எமூத்து இறக்கிறான், மரணம் அடைந்தான், மரணம் அடைகிறான். தமூத்து, நீ மரணம் அடைவாய், யூ வில் டை, ஓகேங்களா. ஃபல தமூத்து, யூ ஷுட் நாட் டை அப்படின்னு அர்த்தம், ஓகே. யூ வில் நாட் டை அல்லது யூ ஷுட் நாட் டை. ஃபல தமூத்துன்ன, இந்த நூன் என்பது, நூன் சக்கிலா என்பது, இது வந்து நம்ம நகுவுடைய பாடத்துல படிக்கக்கூடிய ஒன்றுதான். ஃபல தமூத்துன்ன, நிச்சயமாக மரணம் அடையாதீர் என்று பொருள், நிச்சயமாக மரணம் அடைந்து விடாதீர்கள். ஃபல தமூத்துன்ன ப்ளூரல், சரிங்களா. தமூதூன என்றால் நீங்கள் மரணம் அடைகிறீர்கள், தமூதுன்ன என்றால் நிச்சயம் மரணம் அடைவீர்கள். லா வந்தனால நிச்சயம் மரணம் அடையாதீர்கள். யூ ஷுட் நாட் டை, யூ ஆல் மஸ்ட் நாட் டை அப்படின்னு அர்த்தம். ஃபல தமூத்து, நீங்கள் யாரும் மரணித்து விடவே கூடாது, இல்லா தவிர முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே நீங்கள் இருக்கும் நிலையில் அன்றி யாரும் மரணம் அடைந்து விடாதீர்கள், முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணம் அடைந்து விடாதீர்கள் என்று அவர்கள் சொன்ன ஒரு அறிவுறுத்தல். ஆலி இம்ரான்ல அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு இதை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா அந்த முஸ்லிமன், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணம் அடைந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வும் வலியுறுத்துகிறான். இது அல்லாஹ்வுடைய வசியாவும் கூட, இதை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்க பிள்ளைகள் செஞ்ச வசியத்தாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லா, விளக்கம் பாருங்க. முஸ்லீமாக அன்றி நான் மரணம் அடையக்கூடாதுங்கிறது மிக முக்கியமான ஒரு உபதேசம். முஸ்லீமா வாழ்றது என்பது ஒரு முக்கியம், அதை விட முக்கியம் மரணம் அடையும் போது ஃபினிஷிங் அப்படிங்கிறது, அது வந்து அழகிய முடிவாக இருக்க வேண்டும், சரிங்களா. அதனால நம்ம எப்போ மூத்தா போவோம், எங்கே மூத்தா போவோம், எந்த சூழ்நிலை மூத்தா போவோம் நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா. அப்போ ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம முஸ்லீமா வாழணும். நான் வீட்டில் இருக்கும் போது, நான் பணியில் இருக்கும் பொழுது, நான் வெளியில் இருக்கும் போது, நான் பயணத்தில் இருக்கும் போது, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஈமான் இஸ்லாமோட நான் இருந்தாதான் அந்த நிலையில நம்மளுக்கு மரணம் இன்ஷால்லா வரும். அதனால அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அட்வைஸ் முஸ்லீம். அதாவது மௌத்தா போகும்போது நான் முஸ்லீமா மரணம் அடைங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தா, நான் எப்போ மௌத்தா போகணும்னு தெரியாம அந்த அட்வைஸ் நான் எப்படி எடுத்து செயல்படுத்த முடியும், எந்த கணம் மௌத்துங்கிறது தெரியாது, சரிங்களா. அப்படின்னு இருக்கும் பொழுது அப்ப நம்ம வாழும் பொழுது முஸ்லீமா வாழுங்கிறத அல்லாஹ் தஆலா வந்து அழகான முறையில் மௌத்தை நினைவுபடுத்தி சொல்றான். ஆக அதன் மூலம் நம்ம வந்து மரணித்தோம், இஸ்லாத்தை பின்பற்றிய நிலையில மரணித்தோம்னா இஸ்லாமிய நிலையில நம்ம மரணித்ததாக அது கருதப்படும். மரணம் என்பது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது, நம்மளுடைய கையில் இல்லை அப்படிங்கிறனால அதை எப்பவுமே நம்ம நினைச்சு வாழணும். நம்ம நல்ல அமல் செய்யும் போது மூத்தாகணுமே அப்படிங்கிற எண்ணமும் முயற்சியும் துவாவும் இருக்க வேண்டும், சரிங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, மக்கள் எந்த நிலையில் இறந்தார்களோ அதே நிலையில் எழுப்பப்படுவார்கள். யுபஅஸூன் கமா யமூத்தூன், அவர்கள் எப்படி மரணம் அடைந்தார்கள் அப்படி எழுப்பப்படுவார்கள். உதாரணத்துக்கு தல்பியா, அதாவது ஹஜ்ஜில் மூத்த பொண்ணு ஒரு சஹாபி சொன்னாங்க, மறுமையில் அவர் தல்பியா கூறியவராக எழுப்பப்படுவார், அது அவருக்கு நர்பாக்கியம். இதுவே பாவம் செய்த நிலையில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த நிலையில் மரணம் அடைந்தால் இவ்வளோ ஒரு அசிங்கமா, ஒரு அவமானமா அது மருமையில் இருக்கும்ல. நம்மளை பாதுகாப்பானாக நல்ல நிலையில் வாழ வைத்து, நல்ல நிலையில் மரணிக்க செய்து, நல்ல நிலையில் எழுப்பி நம்மை நல்ல மக்களோடு அல்லாஹ் சேர்ப்பானாக, ஆமீன் கூறுங்க. சரி, ஓகே. நமக்கு பிறகும் கூட அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படந்த அடியார்களாக நமது குழந்தைகள் இருக்கிறதுக்கு நம்ம உருவாக்கணும், அதை தயார் செய்யறதுக்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் அவங்க பிள்ளைகளுக்கு அந்த உபதேசத்தை செஞ்சாங்க, நல்லதில் சொல்லி காட்டணும். அவர்கள் இந்த வழிபாட்டு மரபை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது அந்த வசனம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு என்ன அக்கறை இருக்கணும் அப்படிங்கிறதையும் மாஷால்லா இந்த வசனம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு மனிதர் வந்து இப்படி நினைக்கலாம், எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் என்ன நிலையில் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்களோ, என்ன சம்பாதிப்பாங்களோ, எப்படி வாழ்வாங்களோ அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கவலையா, உலக ரீதியான கவலையா மட்டும் இருக்கும், சரிங்களா. அவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு தெரியலையே, அவங்க எப்படி முன்னேறுவான்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு கவலை மூத்தாகக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கலாம். அது வந்து உலகத்தை பற்றி பிடித்து வாழ்ந்தவர்கள், உலகவாதியாக வாழ்ந்தவர்கள் அது மட்டும் தான் இருக்கும். ஆனால் அவர்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்தது காரணத்தினால நீங்கள் வந்து முஸ்லீமாகவே நீங்கள் வாழணும், முஸ்லீமாகவே மரணிக்கணுங்கிற அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட, மறுமை வெற்றியின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர்கள் போதித்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். இங்கே நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கள், இப்ராஹிமு, இதை கொண்டு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள், உபதேசித்தார்கள் பனீஹி தனது பிள்ளைகளுக்கு. ஓ யாக்கூபு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், யா பனீ, எனது பிள்ளைகளே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்தஃபா, தேர்வு செய்திருக்கிறான், இன்னல்லாஹ் இஸ்தஃபா என்று நாம் சேர்த்து படிப்போம். அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான், லக்கும் உங்களுக்கு அத்தீன மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை தேர்வு செய்து பாக்கியம் தந்து விட்டான். ஃபல தமூதுன்ன, உங்களில் எவரும் மரணம் அடைந்து விட வேண்டாம், இல்லா தவிர முஸ்லிமூன்,
நீங்கள் முஸ்லிம்களாகவே இருக்கும் நிலையில் அன்றி வேறு நிலையில் யாரும் மரணம் அடைந்து விட வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். அடுத்த ஆயத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யஅகூப் அல் மௌத் இத் காலல லிபனீஹி إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. ما شاء الله يعقوب عليه السلام مرنا سميت لنا وبدل سنسن جانجا هذا كم بدي كلين غلو ده يا ريبلي ريسبونس هنا وارن شغلة ده الله تعالى سولي كارني بدي الله ما يركب منه من تندى هذا كي بدي الله ما يركب منه بلين غلو ده يونارو من بدي الله تعالى سولي كارن أم كنتم شهداء نيجن ساتشي الله الله هيرندى كلا الله كيكنا نيجن لا باتي كلا باكلا سولدرا كيت كينغ أبدي ناسدوم سنيكلا صحاب باكلا رسول الله باتي قرآن الله تعالى كيكنا شهيد النار ساتشي الله شهداء ساتشي الله رجال ويتنس டூ யூ வேர் விட்னஸ் ஐ விட்னஸ் அப்படி நல்லதில் கேட்குறேன், நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா? அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்கல, 5000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் சரிங்களா, அம் குன்தும் ஷுஹதா நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா, நீங்களாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். பார்க்கல தானே கேட்டுக்கிறீங்க. இது ஹவாரா எந்த சமயம், இந்த சமயம் ஹவாரா என்றால் நெருங்கியது வந்தது அப்படின்னா ஹவர் அல் மௌத் அப்படின்னா மரணம் வந்த போதுன்னு அர்த்தம். ஹவர யாகூப அல் மௌத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து மஃஊல், அதனால ஹதர யாக்கூபு அல் மௌத்னு படிச்சிடக்கூடாது. யாக்கூப் மௌத் இடத்தில் வந்த போதுன்னு ஆயிரும், யாக்கூப் மௌத் இடத்துல வந்த போது இல்ல, மௌத் யாக்கூப் இடத்துல வந்த போதுன்னு அர்த்தம். அதனால அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஃபைல் முன்பாக சில நேரத்தில் மஃஊல் முன்பாக இருக்கும். குரானை பொறுத்த வரைக்கும் அதுல ஹரக்கத் ஏரா போட்டனால நம்ம தெளிவான முறையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஹவர யாக்கூப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த போது என்ன வந்த போது, அல் மௌத் மவுத் யாக்கூப் அலைஹிஸ் சலாத்தில் வந்த போது அப்படின்னா சக்கராத்தின் மௌத்தின் போது மரண சமயத்தில், இந்த சமயத்தில் இது யாக்கூப் அலைஹிஸ் சலாம்ட்ட மவுத் வரும்போது நீங்க எல்லாம் இருந்தீங்களா பாத்தீங்களா, இது கால அவர் கூறினார், இது கால ஹிசைன் யாக்கூப் அலைஹிஸ் சலாம் அவர்கள் கூறினார்கள். மரண சந்தர்ப்பத்துல அவங்க வந்து பதறினாங்களா, துடிச்சாங்களா, பயந்தாங்களா, கதறினாங்களா, இல்ல நிதானமா இருந்து அவர்கள் அக்கறையாக பேசினார்களா பாருங்க. இது கால அவர்கள் கூறினார்கள், அவர்கள் கூறிய போது வென் ஹி செட், அப்போ அவங்க சொன்னாங்க லிபனிஹி தனது பிள்ளைகளிடத்தில் சொன்னாங்க, எனக்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குறீங்க, எனது மரணத்துக்கு பிறகு யாரை வணங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வணங்குறாங்க, சந்ததிகள் அல்லாஹ் வணங்குறாங்க, அவங்களுடைய சந்ததிகள் யார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய பேரர்கள் யாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இது போன்றவர்கள் எல்லாம் நபிமார்களாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா, மா தஅபூதுனை எதை வணங்குவீர்கள், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், மீன் பைதி எனக்கு பிறகு, இந்த பைதுங்கிற வார்த்தை கூட இந்த கிராமர்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணோம், பைதி எனக்கு பிறகு, ஆஃப்டர் மீ எனக்கு பிறகு, யாரை நீங்க வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஒரு வாக்குமூலம் வாங்குறாங்க, உறுதியான வாக்கு மூலம், எந்த சந்தர்ப்பத்திலும் ஷிர்க் வச்சிடக்கூடாது, தனது சமுதாயங்கிற அக்கறை, ஒரு நபிக்கு இந்த அக்கறை இருந்தது சரிங்களா. இப்ப நம்ம ஷிர்கை பத்தி சில பேருக்கு நம்ம அடிவுரை பண்ணும் போது, ஏங்க முஸ்லீம்களுக்குள்ள ஷிர்கை பத்தி பேசுறோம்னா முஸ்லீம்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது தானே பாருங்க, ஒரு நபி தனது பிள்ளைக்கு ஷிர்கை எச்சரிச்சிருக்காங்க. அந்த சந்ததிகள் சொன்னார்கள், மக்கள் கூறினார்கள், நாங்கள் வணங்குவோம் இலஹக் உமது இறைவனை வணங்குவோம். அவங்க தானே இறைவனை அறிமுகப்படுத்தினாங்க, அவர் தந்தையாக இருந்த நபியாக இருந்தால் அல்லாஹ் பற்றி அறிமுகப்படுத்தணும் அவங்க தானே, அதனால அந்த ஒழுக்கத்தோட சொல்கிறாங்க. யார் பேசுகிறாங்களோ அவங்கள வச்சு சொல்கிறாங்க, உங்கள் இறைவனை தான் வணங்குவோம் சரிங்களா. இலாக ஆபாயிக்க உங்கள் மூதாதையர்களுடைய இறைவனை வணங்குவோம். அந்த காலத்து மக்கள் மூதாதையர்களையே வணங்கினார்கள், அல்லது மூதாதையர்கள் வணங்கிய சிலைகளை வணங்கினார்கள். ஆனால் மூதாதையர்கள் வணங்கி அவர்கள் நிலையான சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் தான் வணங்குங்கிற கருத்துக்காக சொன்னாங்க, இலாஹக்க உமது இறைவனை நாங்கள் வணங்குவோம், அபுன் தந்தை, ஆபா தந்தைகள், மூதாதியர்கள், ஃபோ ஃபாதர்ஸ் என்ற அர்த்தம், க உமது முதா முதாஃபிலே உமது முன்னோர்களினுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம். இலாஹ் என்பது முதாஃப், ஆபா என்பது முதாஃபிலே, அகெயின் ஆபாங்கிறது நெக்ஸ்ட் முதாஃப், க என்பது முதாஃபிலே சரிங்களா. அதனாலதான் ஆபாங்கிற வார்த்தை முதாஃபிலேஹியா இருக்கிறனால இலாஹ் கசரால இருக்கு, இலாஹ ஆபாய்க உமது மூதாதியர்களுடைய கடவுளை இறைவனை நாங்கள் வணங்குவோம். மூதாதியர்கள் யார், இப்ராஹிம இப்ராஹிம் ஆகிய, இஸ்மாயில இஸ்மாயில் ஆகிய, இஸ்ஹாக் இஸ்ஹாக் ஆகிய, இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் போன்ற இவர்களுடைய இறைவனை நாங்கள் வணங்குவோம் என்று கூறினார்கள். அவர்களுடைய இறைவன் எப்படியாப்பட்ட இறைவன், இலாஹும் வாஹிதா, ஒரே இறைவன், ஒரே இறைவனாகிய இஸ்ஹாக் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
போன்ற உமது மூதாதையுடைய இறைவனையும் உமது இறைவனையும் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சரிங்களா, இன்னொரு மகன் இசாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சரிங்களா, அப்படி வணங்குவோம்னு சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, சரிங்களா. அப்போ கீழே இருந்து பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இசாக் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த நாலு தலைமுறையுமே நபிமார்களாக இருந்தாங்க. நம்ம குர்ஆன் சொல்லுது, சரிங்களா, வனஹ்னு லஹு முஸ்லிமூன், வனஹ்னு நாங்கள் லஹு, அவனுக்கே அந்த இலாஹை வாஹிதிற்கான அந்த ஒரே இறைவன் இருக்கிறானே அவனுக்கு முஸ்லிமும் நாங்கள் எல்லாம் அணிபடிந்தவர்கள், கட்டுப்பட்டவர்கள் என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ், இந்த இடத்துல நம்ம ஒரு சிந்தனையோடு ஒரு கற்பனையோடு இதெல்லாம் நம்ம ஒரு காட்சிப்படுத்தி நம்ம வந்து சிந்திக்கணும், சரிங்களா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணப்படுக்கையில் மரண வேளையில் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களை சுற்றி இருந்தார்கள். ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 11 பிள்ளைகள் இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா, எல்லாம் சுற்றி இருந்தாங்க. அல்லாஹ் அவருடைய நாட்டப்படியே அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்டதாக தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த அர்ப்பணிப்பு செய்து சோதனைகள் எல்லாம் வெற்றி கொண்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் நம்ம சூரா யூசுப்ல நம்ம நிறைய படிச்சிருப்போம், சரிங்களா. அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சிறந்த நபி, ஒரு தந்தை என்ற அடிப்படையிலும், அதை தாண்டி ஒரு இறை தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் இருந்து தங்களுடைய பிள்ளைங்களுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு நாம் எல்லாம் எப்படிப்பட்ட கீழ்ப்படிந்த அடிபணிந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக அடியார்களாக இருக்கவன் என்பதை அன்போடு அரவணைப்போடு பாசத்தோடு ஒரு அக்கறையோடு அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அவங்க எடுத்து உரைத்தாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுத்தலா ஒரு மெயின் பாயிண்டா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் இருந்து சொல்லி காட்டுறோம். இந்த உலகத்துக்கும் சரி மறுமைக்கும் சரி ஈமான் என்பதுதான் வெற்றிக்கான ஒரே ஒரு அடிப்படை. அதனாலதான் மற்ற எதை பத்தியுமே பேசாம ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிங்க, யாரை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈமானை பத்தி செருப்பு வச்சிட மாட்டீங்கல்ல அப்படிங்கிற அந்த அக்கறையோட அவங்களுக்கு அதை வந்து வலியுறுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்க. ஆக நமக்கு பிறகும் நமது சந்ததிகள் சரியான நிலைப்பாட்டின் மீது இருக்க வேண்டும் என்பதை வந்து நான் புரிந்து கொள்வதற்காக பெற்றோர்கள் என்ன பாடங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மாஷா அல்லாஹ் இப்போ சென்ற வசனங்கள்ல சிறந்த பாடங்களும் படிப்பினைகளும் முன்னுதாரணங்களும் இருக்கு. அதை பெற்றோர்கள் தந்தைமார்கள் தாய்மார்கள் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இந்த இந்த வசனங்களை படித்த நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூற காரணம் என்ன அப்படின்னா, பனு இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறவங்களே வந்து யாக்கூப், பனு யாக்கூப் தான் அவங்க, பனு யாக்கூப் என்று இன்னொரு பேர் அவங்களுக்கு இருக்கு, சரிங்களா, அவங்களுடைய குழந்தை என்பதால் தான் இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பத்தியோ, முக்கியமான பாயிண்ட், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பத்தியோ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பத்தியோ வந்து வரலாறு பேசாம யாக்கூபும் சொன்னார் அல்லாஹ் தஆலா, ஏன் ஃபோர்த் ஜென்ரேஷனுக்கு டைரக்டா அல்லாஹ் தஆலா வர்றான் அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்றவங்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி தான். அப்போ இவ்வளவு நேரமா நம்மளுக்கு 15 பக்கத்துல வந்துட்டு இருந்த வரலாறு யாரை பத்தி, கிட்டத்தட்ட 13 பக்கத்துல பனு இஸ்ரவேலர்களை பத்தி தானே, அதனுடைய கண்டினியூட்டி தான் அப்ப அவங்களுக்கு உணர்த்துறான். நீங்க யாருடைய வழித்தோன்றல், யாக்கூபுடைய வழித்தோன்றல். அந்த யாக்கூபுடைய அட்வைஸ் என்னவா இருந்தது, வாட் வாஸ் அட்வைஸ் ஆஃப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது எல்லாத்துல இங்க வந்து உணர்த்ததுக்காக தான் லிங்க் பண்றான். இதெல்லாம் முக்கியமான ஒரு செய்தி, சரிங்களா. ஆக இது ஒரு முக்கியமான அறிவுறுத்தல், சரிங்களா. அப்ப இங்க என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் இறை தூதர்கள். இரண்டாவது, இது அவர்களுடைய இறுதி அறிவுரை, சரிங்களா, அதாவது அவர்களுடைய விருப்பமும் அறிவுரை ஒரு வசியாவாக இருந்தது. ஏன்னா அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தா இறுதி நேரத்துல மரண நேரத்துல அவங்க சொல்லுவாங்க, அதை குரான்ல நடந்த இடம்பெறவும் செய்வான். மூன்றாவது, அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தில் இப்படி எல்லாம் கூறினார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா. இது வந்து என்னது, அவங்களுடைய சேயிங்ஸ், ஃபைனல் ஆர்ஸ்ல அவங்க பேசின மினிட்ஸ்ல பேசின இதெல்லாம் அவங்களுடைய சேயிங்ஸ். நாலாவது, இந்த அறிவுரை எல்லாம் தனது சந்ததிகளுக்காக, தங்களுக்கு தான் பெத்தெடுத்த பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு தந்தையுமே தன் பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க நினைப்பாங்க. அந்த பெற்றோர்கள் சிறந்ததை மரண வேலையில கொடுத்தாங்க, அதுதான் சிறந்த அறிவுரை. இதையே நம்ம எடுத்துக்கணும் இன்ஷால்லாஹ். அதே மாதிரி இதையும் கற்பனை செய்யுங்க, இந்த மாதிரி மரண வேலையில சொல்லி அவங்க, நாங்க கண்டிப்பா உங்களுடைய இறைவன் உங்களுடைய மூதாதையுடைய இறைவன் ஆகிய ஒரே இறைவனை தான் நாங்க கடைசி வரைக்கும் நாங்க வணங்குவோம், அவனுக்கே நாங்க கட்டுப்பட்டவங்களா இருக்கும்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவு மனம் குளிர்ச்சியா இருந்திருக்கும். அந்த மாதிரி உருவாக்கி அப்படிப்பட்ட வசியத்தை செய்து பிள்ளைகள்கிட்ட அந்த மாதிரியான பதிலை கேட்டுட்டு அவங்க மரணம் அடைஞ்சிருப்பானா, இப்படிப்பட்ட திருப்தியான மரணம் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வும் மரணமும் இருக்கணுங்கிறது ஒரு மாஷால சிறந்த ஒரு படிப்பு நேரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியது. இந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெரிய எல்லாத்தெல்லாம் சொல்லி காட்டுறோம், சரிங்களா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல யார் வரல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வரல, இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னொரு மகனாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டதுக்கு இன்னொரு காரணம் தான், ரசூலுல்லாஹ் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல வந்தவங்க. அப்புறம் பனு இஸ்ரவேலர்கள் இடத்துல இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே விட்டு கொடுக்காம அல்லாஹ் பேசுறான், உங்களுடைய வம்சாவளி, அதாவது நீங்கள் யாரு வழித்தோன்றல் வந்தீங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழித்தோன்றல் வந்தீங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மூணு பேரை மட்டும் நீங்க பாக்காதீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு மகனாகிய இஸ்மாயில் அவரும், அவருடைய வழித்தோன்றல் வந்திருக்கக்கூடிய முகமது அவரும் பின்பற்றத்தக்கவர்கள், அவர்களும் சரியான சமமான கண்ணியத்தை பெற்றிருக்கக்கூடிய இறை தூதர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதில் நீங்க சொல்ல வரலாம், சரிங்களா.
அதே மாதிரி மக்கத்து முஷ்ரிக்கீன்களை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களை முன்வைத்து பனி இஸ்ரவேலை முன்வைத்து சொல்லப்பட்ட அறிவுரைகள் அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த பாயிண்ட்லையும் பார்த்தோம். மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய வியூல இருந்து அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு பார்க்கும்போது, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் மூதாதையர்களை கொண்டு பெருமையடிப்பவர்களாக, குறிப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களும் கொண்டாடக்கூடியவர்களாகத்தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்கறை என்னவா இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரை என்னவா இருந்துச்சு, அதை கேட்டு அதை பின்பற்றுங்க. இப்ராஹிம் 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 தூக்கி பிடிக்கிறீங்களே, இப்ராஹிமுடைய இறுதி மூச்சில் அவர் சொன்ன இறுதி அறிவுரைகள் பிள்ளைகளுக்கு என்ன, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பது, அதை ஏன் நீங்க சிந்திக்கலங்கிறத அல்லாஹ்வுத்தலா மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு நினைவூட்டுகிறான். இங்க அர்த்தம் சொல்லுங்க, அன்குந்தும் ஷுஹதா, நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா, இது ஹாதார நெருங்கிய போது, யாக்கூப அல் மௌத் மௌத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாளர்களாக இருந்தீர்களா, நீங்கள் எல்லாம் பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு நிலத்துல கேட்டு சொல்ல, இது கால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், லி பனீஹி தனது பிள்ளைகளுக்கு, மா தஅபூதுன மின் பஅதி, எனக்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்று கூறினார். கால் அவர்கள் கூறினார்கள், நஅபூது நாங்கள் வணங்குவோம், இலாஹக உமது இறைவனை, வ இலாஹ அபாயிக்க உமது மூதாதையருடைய இறைவனை, யார் மூதாதையர்கள், இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் இஸ்ஹாக் இஸ்மாயில் இப்ராஹிம் போன்ற உமது மூதாதையர்கள், தந்தை பாட்டனார் முப்பாட்டனார் போன்றவர்களுடைய இறைவனையே, இறைவனாகி இலாஹ வாஹிதா ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம், வனஹ்னுலஹ முஸ்லிமூன், அவனுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் அடிபணிந்தவர்களாக இருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். பொதுவாக மூதாதையர்களை பின்பற்றக்கூடியவங்க தனக்கு பிடிச்ச விஷயத்துல மனயிற்சியின்படி பின்பற்றுவாங்க அல்லது மூட நம்பிக்கையில பின்பற்றுவாங்க. ஆனா இங்க அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல விஷயத்தில் நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றி அவர்கள் எல்லாம் எப்படி கட்டுப்பட்டாரோ அப்படி கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே அவர்கள் சொல்ல வந்தார்கள். நஷால் அந்த இடத்துல ஹதீஸ் படிக்க போறோம். அண்ணா சலதி அல்லாஹ்வுடன் அறிவித்த ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நல்லதை விரும்பினால் அவன் அவரை செயலில் வைப்பான், இஸ்தஹமலஹு அப்படின்னு சொன்னாங்க. மயூதில்லாஹு பிஹி கைரன் இஸ்தஹமலஹு, அல்லாஹ் நல்லவன் நாடியவருக்கு வாய்ப்படிப்பான், அமல் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவ்வாறு சொல்லப்பட்டதும் சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் தூதர் அவர்களே அப்படி என்றால் செயலில் வைப்பான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மரணத்துக்கு முன்பாக நற்செயலை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்து அதன் மூலம் அவருடைய ரூஹை கைப்பற்றுவான், அவரை செய்ய வைப்பதன் மூலம் அந்த நல்ல அமலை செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்து ரூஹை கைப்பற்றுவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த நபிமார்கள்லாம் இறுதி நேரத்துல பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்து அவர்களுக்கு ஈமானை வலியுறுத்தி தாங்களும் ஈமானுடைய நிலையை வந்து உறுதி கொண்டு ஈமானோடு மரணம் அடைந்தார்கள். இது நற்பாக்கியம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பாக்கியம். இந்த ரெண்டு வசனங்கள் பொருள் பாருங்க. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், எனது மக்களே அல்லாஹ் இம்மார்க்கத்தையே உங்களுக்காக தேர்வு செய்துள்ளான், எனவே நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் என்று கூறினார்கள். அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த சமயத்தில், சரிங்களா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வந்த சமயத்தில் நீங்கள் பிரசன்னமாக இருந்தீர்களா, அதாவது சாட்சியாளர்களாக அங்கே கண்கூடாக காண்பவர்களாக நீங்கள் இருந்தீர்களா, தம் மைந்தர்களிடத்தில் தன் பிள்ளைகளிடத்தில் எனக்கு பின்னர் எதனை நீங்கள் வணங்குவீர்கள் என கேட்டதற்கு, யாரையும் கூட கேட்காம எதனைங்கிறது ஏன் கேட்கிறாங்கன்னா கல்லை மண்ணை விட மக்கள் வணங்கினாங்கனால, எதை நீங்கள் வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, உங்களின் வணக்கத்திற்குரிய இறைவனும் உங்கள் மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வணக்கத்திற்குரிய இறைவனமாகிய ஒரே ஒரு வணக்கத்திற்குரிய இறைவனாகிய அந்த இறைவனையே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம் என்று உரக்க கூறினார்கள். மாஷால்லா, இந்த மூன்று விஷயங்கள் இப்ப நம்ம இந்த வசனத்திலிருந்து படிச்சுக்கிட்டோமா. இப்ப நம்ம அல்லாட்ட துவா செய்வையாவா, எங்களையும் எங்களுடைய சந்ததியினர்களையும் உண்மையான முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. அதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்து. அதை நம்ம அல்லாட்டை கேட்போம், நாங்கள் யாழ்லா என்னை முஸ்லீமாக ஆக்கு அப்படின்னு என்ன அர்த்தம். அப்ப நான் முஸ்லீம் தானே, என் பேரு அப்துல்லா வச்சு அப்துல் ரஹ்மான் வச்சுங்கிறது இல்லை, உண்மை முஸ்லீமாக கட்டுப்பட்ட அடிபணிந்த முஸ்லீமாக நம்ம நடுவாசியம். அதே மாதிரி இன்ஷால்லா எனது குழந்தைகள் சந்ததிகள் எனது வழித்தோன்றர்களுக்கு இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுப்பேன், வலியுறுத்துவேன், அறிவுரை செய்வேன், அந்த அட்வைஸ் தேவையான இடத்துல நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு முயற்சி எடுக்கணும். இப்ப யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றோமா, உலக ரீதியில படிப்பு விஷயத்துலயும் வேலை விஷயத்துலயும் மற்ற விஷயத்துல சொல்லிட்டே இருக்கணுமே, ஈமான் விஷயத்துல அட்வைஸ் பண்ணுறோமா, திங்க் பண்ணி நம்ம திட்டமிடணும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசுவோம், திட்டமிடுங்க. அல்ஹம்துலில்லா, இதான் குரானை படித்து புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது. சரி, என்னென்ன வார்த்தை படித்தோம், பனிய வந்துச்சுலையா, பனிய பனீன், அப்போ இபுனூன் என்றால் பிள்ளை, மகன், சன், அபினாவு என்று ஒரு ப்ளூரல் இருக்கிறது, சன்ஸ் பிள்ளைகள், ஓகேங்களா. பனூன பனீன் எனக்கூடிய ப்ளூரலும் இருக்கிறது, மகன் மகன்கள். ஓகே, அடுத்து யா சேரும் பொழுது
பாருங்களேன், பனீன பிளஸ் இஸ்ராயில் அப்படிங்கிறது முதாஃப் முதாஃப்லி, முதாஃப் முதாஃப்லியில் எப்பவுமே முதாஃப்ல நூன் இருந்துச்சுன்னா தூக்கிடுவாங்க, அது பொதுவான ஒரு விதி சரிங்களா, அது நகுல நீங்க படிப்பீங்க அதுவும் வரும் இன்ஷால்லா. அப்ப பனீன இஸ்ராயில் சொல்ல மாட்டாங்க, சிரமம் அவர்களை பனீன இஸ்ராயில், அதனால பனி இஸ்ராயில் அப்படின்னாலே நூன் தூக்கப்பட்டிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா, பனி இஸ்ராயில் அதனாலதான் சொல்றோம். அதே மாதிரி பனீன இ அப்படின்னு சொல்ல முடியுமா, என்னுடைய கிதாபுல கிதாபின்னு சொல்லிடுவீங்க, பனீன இ இல்ல பனீனி அப்படின்னு சொல்றது சற்று சிரமமாக நீளமானதாக இருக்கிறதுனால பனிய என்று சொல்லப்படும். யாவோட ஆல்ரெடி மூணாவது லெட்டர்ல யாருக்கு பாத்தீங்களா, பனீன்ல அந்த யால லாஸ்ட் யா சேர்க்கும் டபுள் யா, அப்போ ஒரு ரெண்டு எழுத்து அடுத்து ரெண்டு எழுத்து ஒன்னாக்கணும் சத்து போடுவோம்ல, அதனால பனிய என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தீன் மார்க்கம், தீன் அதியான் மார்க்கம் மார்க்கங்கள், தீன் அதியான் ஓகேங்களா, ஷஜர் அஷ்ஜார் மாதிரி. ஆபா என்பது அபுன் ஆபாவுன் முன்னோர் முன்னோர்கள் தந்தை தந்தைகள் ஃபோர் ஃபாதர்ஸ் மீனிங். ஃபேல் ஹவ்வாரா யஹ்தூரு நஸ்வர என்ஸ்வர் மாதிரி, ஹவ்வாரா யஹ்தூரு உஹ்தூர் ஆஜராகு, ஹாவிர் ஐ எம் பிரசன்ட் அப்படிங்கிறது ஹாவிர் அப்படின்னு சொல்லுவோம் மதரசால படிக்கிற காலத்தில் ஞாபகம் இருக்கலாம். மஹ்தூர் ஆஜராக்கப்பட்டவன், ஹுதூர்னா டு பி பிரசன்ஸ் டு பிரசன்ட் அதாவது வருதல் வருகை. அபதே அபுது ஃபர்ஸ்ட் கோர்ஸில் படிச்சிட்டீங்க, அப்புறம் கேனயக்கோன்னு ஃபர்ஸ்ட் கோர்ஸில் படிச்சிட்டீங்க. மாத்த எமூத்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மாத்த மரணம் அடைந்தான் எமூத்து முத் மரணம் அடை, மையத்துன் மரணம் அடைந்தவன் ஃபைல் மாயித் அப்படின்னு வராது, மையத்துன் டேஷ் மௌத்துன் மரணம் மரணித்தல் டையிங் ஓகே. அதுக்கப்புறம் மஜித் ஃபீல பார்த்தீங்கன்னா வஸ்வா யுவஸ்வி அல்லாம யுவல்யும் வஸ்வா யுவஸ்வி வஸ்வி வசியசி மோசின் வசிய செய்பவன், மோஸ்வா வசிய செய்யப்பட்டவன், தௌசியத்துன் அறிவுறுத்துதல் வசிய செய்தல் அறிவுரை வழங்குதல் எல்லா பொருளும் இதுக்கு இருக்கு. இஸ்தோஃபா இஸ்தஃபி சென்ற படத்தில் தான் வந்துச்சு, ப்ராக்டிஸ் பண்ணோம் சரிங்களா, தேர்வு செய்தல் அல்ஹம்துலில்லா. ஆக மொத்தம் இந்த ரெண்டு வசனங்களுக்கு கூடிய வார்த்தைகளையும் நம்ம பார்த்துட்டோம், சற்று ஒரு நீண்ட ஒரு பாயிண்ட்னால சற்று நேரங்கள் அதிகமாக எடுத்து நம்ம பார்த்தோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப ஷார்ட்டான பாயிண்ட் தான், குறைவான நேரத்தில் இன்ஷால்லா நம்ம பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையுமே ரெகுலராக நல்லபடியாக பண்ணிட்டே வாங்க. சுபஹானக்கல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய ஐந்தாவது பாடத்திட்டத்தில் 19வது பக்கத்தினுடைய சி பாயிண்ட் 19C கிராமரை இன்ஷால்லா இப்போது நாம் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். இதில் நாம் நசபனுடைய மூன்று நிலைகள், நசபனுடைய மூன்று நிலைகளை அல்ஹம்துலில்லா இந்த பாடத்தில் நாம் கற்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா அரபு மொழி என்பது இரண்டு அடிப்படைகளை கொண்டது, ஒன்று சர்ஃப் ஞாபகம் இருக்குல்ல, வார்த்தைகளை ஒரு ரூட் வேர்டிலிருந்து மூலச்சொல்லிலிருந்து பல வார்த்தைகளை உருவாக்குதல் சர்ஃப் மார்ஃபாலஜி, ஃபைல் என்னக்கூடிய வார்த்தையிலிருந்து ஃபைல் மஃபூல் ஃபி எல் வி ஃபைல் த ஃபைல் எஃப் ஐல் உன த ஃபைல் உன ஃபைல் உன இந்த மாதிரியான ஃபைல்னா இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உருவாக்குறது. அடுத்தது என்னது, நஹ்வு என்ற இன்னொரு பகுதி இருக்கிறது அரபு மொழியினுடைய அடிப்படையில். நஹ்வு என்றால் வாக்கியங்களில் பயன்படுத்துவது, அதற்கு என்ன ஹரக்கா கொடுக்க வேண்டும் என்பது பற்றியான கல்வி. தம்மா தம்மத்தின் ஃபத்தா ஃபத்தத்தின் கசர கசத்தின் இதெல்லாம் எப்படி வரும், இது எப்படி சென்டென்ஸில் வந்து வருது என்பதை பற்றி எல்லாம் படிக்கக்கூடிய அந்த நாலேஜ் இதுக்கு பேர் தான் நஹ்வு. இந்த மாதிரியான சென்டென்சஸ், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் வரோம், இனியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கூட நம்ம நசபனுடைய மூன்று நிலைகள்ங்கிறமே இது எதில் கட்டுப்படும்னா நஹ்வோட கட்டுப்படும், எப்படி இது மூன்று நிலைகளில் மாறுது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே தானே. ஹை, நான்கு வகையான சென்டென்ஸை வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கற்றுருக்கோம். பேசிக்கான சென்டென்சஸ் ஜூலை எஸ்மியா நாமினல் சென்டென்ஸ் பேச்சொல் வாக்கியம், அதுக்கான எக்ஸாம்பிள் அல்லாஹு கஃபூருன் அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, ரெண்டுமே ரஃபாவுடைய நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இன்னல்லாஹ கஃபூருன் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, வெரிலி அல்லாஹ் இஸ் ஃபர்கிவிங், இது வந்து நசபு இன்னல்லாஹ கஃபூருங்கிறது ரஃபா. அப்புறம் கேனல்லாஹு கஃபூரன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஓகே. ஸோ கானக்கு பிறகு ரஃபா, அப்புறம் அதனுடைய ஹபர் நசப், இப்படி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் ஜும்லா ஃபைலியால ஹலகல்லாஹு அல்அர்த பூமியை அல்லாஹ் படைத்தான், இதுல வந்து ஃபைல் ரஃபஉம் மஃஃபூல் நஸ்பிலும் இருக்கிறது. இதை நம்ம எல்லாம் பேசிக்கா படிச்சு முடிச்ச வாக்கியங்கள். அதை தொடர்ந்து நான்கு வகையான ஜோடிகள் படிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல, முதல்ல ஹர்ஃபுல் ஜர்க்கு பிறகு வரக்கூடிய மஜ்ரூரான இஸ்ம் ஃபில் அர்தி போன்ற ஜோடி, இரண்டாவது அட்ஜெக்டிவ் பைதுன் கபீருன் ரஃபோட நிலைமைக்கும் பார்த்தோம், நசப் ஜர்க்கும் பார்த்தோம் ஃபைன். அடுத்து இஸ்மே ஷராக்கள் பயன்படுத்தக்கூடிய தாலிக்கல் பைத்து, தாலிக்கல் பைத்து இது ரஃபோடைய அடையாளத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுலேயும் மூன்று அடையாளங்களை பார்த்தோம். கடைசியாக நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு வந்த பாடங்களில் முதாஃப் முதாஃபிலி
தொடர்பை காட்டக்கூடிய அந்த பொசிசிவ் கேசஸ் அதை நம்ம பார்த்தோம். பைத்துல்லாஹி பைத்துல்லாஹி அபுதுல்லாஹி இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த முதாஃப்லேயுமே ரஃபா நசப் ஜருடைய அடையாளங்களையும் நம்ம மாற்றங்களையும் கூட சென்ற பாடங்களில் பார்த்தோம். இசன்ட் இட் பாருங்க, இந்த மாதிரியான மூன்று நிலைகள் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் வந்து சென்ற பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பார்வைக்கு பாருங்க அந்த அப்ஜெக்டிவ் மூன்று நிலையில் எப்படி இருக்கு, தாலிக்கைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வார்த்தை எந்தெந்த மூன்று நிலைகள் எப்படி இருக்கு, முதாஃபா வரக்கூடிய வார்த்தை எப்படி ரஃபா நசப் ஜருடைய நிலையில் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். திரும்ப உங்களுடைய சிந்தனைக்கு இதை வந்து மீள் பார்வை செய்யுங்க. கிளியரா? ஓகே. ஜென்ரலாக ஒரு வார்த்தைங்கிறது ரஃபோட நிலைமையில முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் இந்த மூன்று நிலை என்பது இதுதான் பேசிக்கான அடையாளம். சரிங்களா? இந்த பாடத்துல நசபுக்கான மூன்று நிலைகள் சரிங்களா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த உதாரணத்தை வைத்து நம்ம இன்ஷால்லா இதை புரிந்து கொள்ளலாம் சரிங்களா. மூன்று நிலையில இருக்கக்கூடிய மூன்று வகையான நசபுனுடைய ஃபார்ம்ஸ் சரிங்களா. ரெக்கர்த்து, இப்ப இது ஒரு வார்த்தை, ரெக்கரா நினைவு கூர்ந்தான், ரெக்கர்த்து நான் நினைவு கூர்ந்தேன். அப்ப இதுல ஃபெயில் ஃபைல் வந்துருச்சு, ஃபெயில் ரெக்கருங்கிற ஃபெயில் வந்துருச்சு, ரிக்கருங்கிற ஃபெயில் வந்துருச்சு, தூ ஐம் அப்படிங்கிற ஃபைல் வந்துருச்சு. இதுக்கு பிறகு என்ன வரணும், யாரை எதை அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் தான் மஃபுல். அப்ப யாரை, ரெக்கர்த்துல்லாஹ அது நசப் முதல் மஃபுல், ரெக்கர்த்துல்லாஹ அது வந்து ஒரு நசபுடைய ஒரு வார்த்தை இஸ்ம். ஓகே மஃபுல். அடுத்து ரெக்கர்த்துல்லாஹ ரிக்ரன் அடுத்த நசப் ஓகேங்களா. இப்படி திக்ரு செய்தன் என்று பொருள். பாயதன் வழிபடும் கீழ்படிந்த நிலையில் கீழ்படியக்கூடிய நினைவு கூறுதலாக அல்லாவின் நினைவு கூர்ந்தேன். ஜக்கரத்துல்லாஹன் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா அது ஒரு நசப் மட்டும்தான், அல்லாவின் நினைவு கூர்ந்தேன். இன்னும் அடிஷனல் நம்ம சென்டென்ஸ் வந்து இன்னும் விரிவாக்குறோம். எப்படி, ஜக்கரத்துல்லாஹ திக்ரன் அல்லாவை, வெறும் இது மட்டும் சொன்னோம்னா அல்லாவை நன்கு நினைவு கூர்ந்தன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஜக்கரத்துல்லாஹ திக்ரன் அடிச்சனால அடிச்சா, ஒரு அடி அடிச்சா அப்படின்னா நல்லா அடிச்சேன்னு அர்த்தம். அந்த மாதிரி தக்கரத்துள்ளானாலே அல்லாவை நினைவு கூர்ந்தேன், தக்கரத்துள்ளா ஹதிக்கரன் அப்படின்னு சொன்னா அல்லாவை நினைவு கூர்ந்தேன், நன்கு நினைவு கூர்ந்தேன்னு அர்த்தம். இப்ப பின்னாடி இன்னும் அப்ஜெக்டிவ் சொல்றான், ஹதிக்கரன் தாஅதன் கீழ்படிந்த நிலையில், கீழ்படிந்தவனாக கீழ்படியும் பொருட்டு அல்லாவை நான் நினைவு கூர்ந்தேன் என்று வருது. இப்ப இதுக்கு அல்லாஹ எனக்கூடிய மஃபூல் நசவாதான் இருக்கும், ஹதிக்கரன் எனக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, உறுதி தக்கீத் அதுவும் எனவாதான் இருக்கும், நசபாதான் இருக்கும். அது எப்படிப்பட்ட ஹதிக்கர், எதற்காக எப்படிப்பட்டதற்காக கீழ்படிந்த நிலையில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ரீசன் சொல்லக்கூடியது கீழ்படிதலை காட்டுவதற்காக அப்படிங்கிற மீனிங்லாம் அதுல இருக்கு. அப்போ அந்த ஆன்சர் அந்த அந்த ரீசன் அதற்கான வார்த்தையும் நசப்ல தான் இருக்கு. இது அரபுலுடைய யதார்த்தம். சோ இது எப்படி சொல்லக்கூடாது, தக்கரத்துள்ளாக திக்ருன் தாத்துன் திக்ரின் தாத்தின் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இது நசப்ல தான் இருக்கும், இதுதான் சட்டம், இதுதான் நஹ்வு. ஓகே, தக்கரத்துள்ளாக திக்ரன் கசீரன், தக்கரத்துள்ளாக திக்ரன் தாத்தன் இந்த மாதிரி. இப்ப அல்ஹம்துலில்லா நம்ம கூடுதலான உதாரணங்களை அடிஷ்னல் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். இன்னும் நம்மளுக்கு இது நல்லா வந்து மனசுல பதிவு செய்ததற்காக சரிங்களா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப யார் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி, பேசிக்கான கேள்வி, யார் என்ன அப்படிங்கிற கேள்வியினுடைய ஆன்சர் வந்து ஃபாயிலா இருக்கும். யார் செய்தா, யார் படைத்தா, யார் அடித்தா, அப்ப அதுக்கான ஆன்சர் வந்து ஃபாயிலா இருக்கும் சரிங்களா. அதுவே என்ன எதை அல்லது யாரை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பதில் வருது, யாரை அடித்தது, யாரை அடித்தான் சரிங்களா, எதை சாப்பிட்டான், என்ன சாப்பிட்டான் அப்படிங்கும் போது அதுக்கான ஆன்சர் வரக்கூடியது மஃபுலா வரும், புரியுதுல. அப்போ சாப்பிட்டான் அப்படின்னா யார் அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் ஜெய்துன், அக்கேல ஜெய்துன், அப்போ ஃபைல் வந்துருச்சு. என்ன சாப்பிட்டான், ஹுப்ஸன் ஒரு ரொட்டியை சாப்பிட்டான், தம்ரன் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டான் அப்படிங்கும் போது அந்த என்னங்கிறதுக்கான ஆன்சர் வந்து மஃபுல், அது நசபா இருக்கும். யாருங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், அது ஃபாயிலா இருக்கும், ரஃபாயில இருக்கும், யார் அப்படிங்கிறது, ஹூ அப்படிங்கிறது சரிங்களா. அதுவே ஹூம் வாட்ச் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், மஃபூலா இருக்கும், செயல் நிகழ்ந்தவையா இருக்கும், அதனுடைய நிலை நசபா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஹலகல்லாஹு ஹலக படைத்தான், இதுல என்னென்ன கேள்வி கேட்கலாம், யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம், என்னங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படிதானே. ஒரு ஒரு வினை சொல்ல சொன்னோம்னா சாப்பிட்டான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம், யாருன்னு சொல்லுவோம், என்னன்னு கேள்வி கேட்கலாம், என்னத்தை சாப்பிட்டான்னு வரும், புரியுதா. அடித்தான் யார், என்ன அல்லது எதை அப்படின்னு கேள்வி கேட்போம், அதுக்கான ஆன்சர் மஃபூலா இருந்த மாதிரி படைத்தான், குடித்தான், எடுத்தான், தடுத்தான், உடைத்தான், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே யாருங்கிற கேள்வி வரும், யாரை அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி கேட்கலாம். மனுஷனா இருந்தா யாரையும் கேட்போம், பொருளா இருந்தா, அக்ரினியா இருந்தா, எதை அப்படின்னு கேள்வி கேட்போம். ஓகேங்களா, அப்ப ஹூ அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஃபாயில், ரஃபா, ஹூம் அல்லது வாட் விச் அப்படிங்கிறத கேட்கறதுக்கான ஆன்சர் வந்து மஃபூல், அது நெசல் இருக்கும். இப்ப ஹலக்க படைத்தான், யார் படைத்தான், அல்லாஹு, அது ரஃபர், அல்லாஹு அல்லாஹ் படைத்தான். எதை, என்ன படைத்தான், எதை படைத்தான் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து மஃபுல் அல் அருத அப்படிங்கிறது அதுக்கான பதிலாக அமையுது. ஹலகல்லாஹு அல் அருத, அல்லாஹ் பூமியை படைத்தான். இது வந்து அல் அருத அப்படிங்கிறது செயல் நிகழ்ந்தது, அதற்கு மஃபுல் என்று சொல்லப்படும், அது எப்பவுமே நசக்கூடிய நிலைமையில் தான் அது இருக்கும். ஃபத்ஹா அதனுடைய அடையாளமாக இடம்பெற்றிருக்கிறது, மனதில் பதிவு வைங்க. இது வந்து பேசிக், இதை தாண்டியும் ஃபத்ஹா தொடருங்கிறது தான் இந்த லெசன்ல நம்ம படிக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன்,
எதிரிபு வழங்குகிறான், அதாவது எதிரிபுனா அடிக்கிறான்ங்கிற பிரைமரி மீனிங். ஆனா மசல் அம்சாலுங்கிற வேர்டு வந்துச்சுன்னா குரானை பொறுத்த வரைக்கும் உதாரணம் வழங்குகிறான்னு பொருள். தரபல்லாஹ் மசலன் என்று குரான்ல வருது, கரீபு லஹு மசலன் அஸ்ஹாபுல் கரியா சூரா யாசின்ல படிக்கிறோம், சில நிறைய இந்த மாதிரி குரான்ல வந்திருக்குது. தரவக்கு பிறகு மசல் மிசால் அம்சால் வந்துச்சுன்னா உதாரணம் சொல்லுதுன்னு பொருள். அப்ப எதிரிபு உதாரணம் சொல்கிறான், அல்லாஹு ஃபைல் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், அல் அம்சால உதாரணங்களை. அப்ப மொத்தமா சேர்த்துக்கு தான் இதுக்கு அர்த்தம் சொன்னா பொருத்தமா இருக்கும். யத்ரிபுல்லாஹுல் அம்சால லின்நாசி, மக்களுக்கு உதாரணங்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், அடிக்கிறான் சொன்னா பொருத்தமா இருக்கு, அதில் எடுத்து வைக்கிறான் என்று பொருள். ஓகேங்களா? இப்ப அம்சால் என்பது மஃபூலினுடைய வார்த்தை. அதே மாதிரி வலா தக்துலு, கொல்லாதீர்கள் யாரை அப்படிங்கிற கேள்வி இங்க வரும், எதை அப்படிங்கிற கேள்வி வரும், அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், மஃபூலா இருக்கும், அது வந்து நசவுல இருக்கும். அதனாலதான் அவ்ளா துக்கும் இல்ல அவ்ளா தக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள், இது மஃபூலுக்கான அடையாளம். இதுவெல்லாம் பிரைமரி மஃபூல், முதல் நிலை மஃபூல்கள் சரிங்களா. ஒரு ஃபெயிலுக்கு பிறகு ஃபைலுக்கு அப்புறம் வரக்கூடிய பேசிக்கான மஃபூல், எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கான, என்ன எதை யாரை அப்படிங்கிற பேசிக்கான கேள்விக்கு வரக்கூடிய முதல் நிலை பதில் தான் இந்த மஃபூல்கள். நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சரிங்களா. இதை பத்தி நான் கொஞ்சம் நல்லா விரிவாக இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ அடுத்த நிலை மஃபூலுக்கு போறோம். உறுதியை காட்டக்கூடியது தக்கீத் என்ற அரபு மொழியில சொல்லுவாங்க. ஒரு செயல் நடந்தது உறுதியா, அது எந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை சொல்லக்கூடியதுதான் வந்து தக்கீத் சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, குரான்ல எதே பாருங்க, உதுகுருல்லாஹ அல்லாஹ் நினைவுகூருங்கள். அந்த உருக்குருடைய மஸ்தரையே நீங்க பின்னாடி நசக்கூடிய நிலைமையில கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபேல் உறுதியாக நடந்தது அல்லது உறுதியாக நடக்க வேண்டும், அந்த உறுதித்தன்மையை தரும். உதுகுருல்லாஹ் அல்லாஹ் நினைவுகூருங்கள், திக்ரன் அப்படின்னா நன்கு நினைவுகூருங்கள் என்று பொருள். ஒரு அடி அடி அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா நல்ல அடின்னு அர்த்தம் சரிங்களா. அடினாலே அடிதான், ஒரு அடி அடி, ஒரு அடி வச்சேன் அப்படின்னாலும் நல்லா அடிச்சு, அப்ப நன்கு செய்தல், அப்போ உறுதியா அது நடந்துச்சு, தெளிவா நடந்துச்சு, அது வந்து நல்லபடியா நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் பொருள். அந்த அடிப்படையில உதுகுருல்லாஹ திக்ரன், அல்லாஹ்வை நினைவுகூருங்கள், நினை அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நினைவுகூருவதாக நினைவுகூருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் சரிங்களா. பட் வந்து நான் நார்மலா சொல்றேன் சரிங்களா. அல்லாஹ் நினைவுகூருவதாக நினைவுகூருங்கள் நம்ம புழக்கத்துல சொல்ல மாட்டோம்ல. அப்ப அல்லாஹ்வை இதனுடைய இன்னர் மீனிங் என்னன்னா அல்லாஹ்வை நினைவுகூருங்க, நல்லா நினைவுகூருங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. உதுகுருல்லாஹ திக்ரன், அல்லாஹ்வை நினைவுகூருவதாக நினைவுகூருங்கள், நன்கு நினைவுகூருங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. குர்ஆன்ல இந்த மாதிரி நிறைய வருது. இதுக்கு வந்து அல் மஃபூல் முத்தலக் என்று சொல்லப்படும். ப்ராப்பர் டெக்னிக்கல் வேர்டு இதுக்கு என்னன்னா, டெர்மினாலஜி என்னன்னா, அரபி மொழி அடிப்படையில் கிராமர் அடிப்படையில் இதுக்கு பேர் மஃபூல் முத்தலக் என்று சொல்லப்படும். உறுதியை காட்டக்கூடியது. ரத்தீலில் குர்ஆன, குர்ஆனை நிறுத்தி ஓதுவீராக. தர்த்தீலா அப்படின்னா குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எப்படி அழகா இருக்கும் அப்படி பண்ணிட்டு போயிடணும். அப்போ ரத்தீலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை திருத்தமாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக என்று அதுக்கு பொருள் சொல்லணும். புரியுதா? வந்த வார்த்தையை மஸ்தரா திரும்ப ரெப்ரசென்ட் ஆகிறது. ரத்தல யுரத்திலு தர்த்தீல், அல்லம் யுஅல்லிமு தஅலீம். அப்ப வந்த வார்த்தையை மஸ்தரா திரும்ப அது வருது, அது நசப்புடைய நிலைமையில வருதுன்னா அந்த ஃபேலை உறுதிப்படுத்த வருகிறது என்று பொருள். அப்ப அது அம்ரல சொல்லும் போது உறுதியா அதை செய்யுங்கிற கட்டளை மீனிங் அதுல வரும். ரத்தீலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நன்கு தெளிவாக நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக என்று பொருள். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا, அல்லாஹ் மூசாவுடன் உறுதியாக பேசினான். அப்படின்னா சும்மா பேசல, வானவர் வந்து பேசிட்டு போல, அல்லது கனவுல பேசல, அல்லாஹ் அவனுடைய குரலாலே பேசினான் அப்படிங்கறத உறுதியா சொல்லும் போது அல்லாவே பேசினான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதுக்கு அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஃபேல அப்படியே மஸ்தரா பின்னாடி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. கெல்லம் அல்லாஹு தக்லீமா, ஃபைன். இப்போ எதற்கு ஒரு ஃபேல் நடந்தது, எதற்கு ஒரு செயல் நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் சொல்லும் போது அதையும் அரபு மக்கள் வந்து மஃபூலா சொல்லுவாங்க. மன்சூபாக நசப்புடைய நிலைமையில பின்னாடி அதை சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மஃபூல் லி அஜலஹி என்று ஒரு, அதுக்கு ஒரு தனி டெர்மினாலஜி இருக்கு. அல் மஃபூல் லஹு என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அல் மஃபூல் லி அஜலஹி எனக்கூடிய ஒரு டெர்மினாலஜி இதுக்கு இருக்கு. டெக்னிக்கல் வேர்டு இப்படி சொல்லுவாங்க. நம்ம வந்து பெருசா வந்து ஒன்னொன்னுக்கும் டெக்னாலஜி டெர்மினாலஜிஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா நம்ம நஹு அப்படி இன்டெப்தா போய் டீச் பண்றது இல்லை. குரானை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி வருது, நீங்க ரஃபவ தெரிஞ்சுக்க நசவ தெரிஞ்சுக்க தான் நம்ம டீச் பண்றதோட நோக்கம் அந்த அடிப்படையில் உள்ளதுதான். பட் நீங்க அதை கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சில நேரங்களில் அதற்கான வார்த்தைகளை நான் எடுத்து சொல்வதும் உண்டு. அந்த அடிப்படையில் எதற்காக நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடிய பதில் மன்சூபாக வரும். அதுவும் மஃபூலுடைய வகை தான். மஃபூலுடைய வகைகள், மஃபூலுடைய வகைகள் நிறைய இருக்கு. நீங்க நஹு புக்கு படிச்சீங்கன்னா சில புத்தகங்களை வந்து பாடம் பாடமாக கொடுப்பாங்க. உதாரணம் பாருங்க, வலா தகுதூலு அவுலாதக்கும், உங்க குழந்தைங்களை நீங்க கொள்ளாதீங்க. எதற்காக? ஹஷ்யத இம்லாக்கின், வறுமைக்கு பயந்து. அப்ப வறுமைக்கு பயந்துங்கிறதா ரீசன், ஃபார் த ரீசன் ஆஃப் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேங்களா. அப்போ அது வந்து மன்சூபாக தான் பயன்படுத்தப்படும். ஹஷியத்து என்று வராது, ஹஷியத்து என்று வராது, ஹஷியத்த இம்லாக்கின், வறுமையை பயந்து பயந்தவர்களாக பயந்ததின் காரணத்தினால் உங்களது குழந்தைகளை கொள்ளாதீங்க. அப்போ இது ஒரு மஃபூல் தான் ஓகேங்களா, இது ஒரு வகையான மஃபூல் தான், இதுவும் நசக்கூடிய நிலைமையில தான் இருக்கும், காரணத்தை விவரிக்க வரக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, يَجْعَلُونَ أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ مِنَ الصَّوَاعِقِ حَذَرَ الْمَوْتِ, தங்களது விரல்களை காதுகளில் அவர்கள் அடைத்துக் கொண்டார்கள், வைத்துக் கொண்டார்கள், மின சவாயகி இடுக்கி அவர்கள் பயந்து, இடியின் காரணத்தினால், ஹெதரல் மவுத் மவுத்தை பயந்து, மரணத்தை பயந்ததின் காரணத்தால். அப்போ எதனால செஞ்சாங்க, காதலையே விரல்களை வச்சுக்கிட்டாங்க, மரணத்துக்கு பயந்ததின் காரணத்தினால். அப்ப காரணத்தை விவரிக்க வரக்கூடிய வார்த்தை என்ன, ஹதர், ஹதர் எனக்கூடிய அந்த மஸ்தர் தான் வருது. அப்ப ஹெதரல் மவுத் அது நெசக்கூடிய நிலைமையில வருது, புரியுதா. அதே மாதிரி யூன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்தாதில்லாஹ், ஓகே, அப்போ தங்களது செல்வங்களை அவர்கள் செலவு செய்கிறார்கள், இப்திகா மர்தாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பத்தை தேடியதின் காரணத்தினால், தேடியவர்களாக. அப்போ காரணம் எதனால செலவு செய்யறாங்க, அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் எதிர்பார்த்ததின் காரணத்தினாலே. அப்போ காரணத்தை விவரிக்க வரக்கூடிய இப்தகா எபுதகையினுடைய மஸ்தர் இப்திகாவுன் என்பது இப்திகா என்று நசக்கூடிய நிலைமையில் எதற்காக இங்க வந்திருக்கிறது என்று சொன்னால், காரணத்தை விவரிப்பதற்காக, புரியுதா. சோ இங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, மஸ்தரான வார்த்தைகள் எல்லாம் நசப் நிலையில வந்திருக்கு. ஹஷியத்த, ஹதரா, இப்திகா இதெல்லாம் அந்த லா தகுதுருங்கிற ஃபைலுக்கான காரணம் ஹஷியத்தை, எஜாலுங்கிற ஃபெயலுக்கான காரணம் ஹதாரா, யூன்ஃபிகூனுங்கிற ஃபெயலுக்கான காரணம் இப்திகா. இதை வந்து திரும்ப ஒரு தடவை நீங்க நல்லா கொஞ்சம் ரீவைன் கூட பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க, திரும்ப ரீவைன் பண்ணி நீங்க புரியலன்னா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் இது விளங்கும் இன்ஷால்லா. ஸோ காரணத்தை விவரிக்கக்கூடிய ஃபெயல், சரிங்களா. மாஷால் அண்டர்ஸ்டாண்ட் குரான்ல பெரிய பெரிய கான்செப்ட், பெரிய பெரிய ரூல்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க புத்தகம் வயசு படிச்சீங்கன்னா தெரியும். இதை வந்து பெரிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து, இதுக்கு நிறைய பில்டப்ஸ், அதுக்கான முன்னுரைகள்லாம் கொடுத்து, நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு வருவாங்க. பட் குரானோட எக்ஸாம்பிள்ல இருந்தே நம்ம அப்படியே சிறுக சிறுக உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டே வர்றோம். அந்த மாதிரி மாஷா நீங்க சிம்பிளா கத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இது வந்து காரணத்தை அறிவிக்கக்கூடிய மஃபூல்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் மூன்று வகையான நசக்கூடிய நிலைகளை பார்த்தோம். பேசிக்கான நசக்கூடிய நிலை ஹலகல்லாஹுல் அருத அக்கல ஜெய்துன் அல் ஹுபுஸ இந்த மாதிரியும் பேசிக்கா இருக்கும். அடுத்து என்னது, அதே ஃபேல திரும்ப யூஸ் பண்றது உறுதிப்பாட்டை காட்டும், ஜிக்ருல்லாஹ் உஸ்குருல்லாஹ் ஜிக்ரன் கசீரா, சரிங்களா. வரத்தில் குரான தர்தீலா, வகல்லமுல்லாஹ் மூசா தக்லீமா, அதே மாதிரி மாஷால்லா நிறைய நம்ம வந்து குரான்லயே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, ஃபஸ்பிர் என்றாலே பொறுமை கொள்வீராக, ஸ்வபரன் நல்லா பொறுங்க அப்படின்னு அர்த்தம், அழகாக நல்லா பொறுங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்பிர் ஸ்வபரன் ஜமீலா இந்த மாதிரி நம்ம நிறைய குரான்ல பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த வகை என்னது, காரணத்தை காட்டக்கூடியது அது நசப்பு நிலைமையில வருங்கிறதுக்கு, ஹவர் அல் மௌத், ஹஷியத் இம்லாக், அதே மாதிரி கடைசியா பார்த்தோம் இப்தி மருதாத் இல்லை பார்த்து, இந்த மாதிரி குரானில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகே இங்கே நெசப்பில் வந்திருக்கு, காரணத்தை விவரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உணருங்க. குரானுடைய பொதுவான பக்கங்களை ஓப்பன் பண்ணுங்க, படிங்க. இந்த மாதிரி எத்தனை வகைகள் இருக்கும், வார்த்தைகள் இருக்கும், அதை புரிஞ்சோம் அப்படின்னா மாஷால்லா நம்மளோட லேர்னிங் ஸ்கில் என்பது மாஷால்லா அது வந்து நல்ல லெவலில் க்ரோத் ஆகும். நம்மளோட முயற்சியிலையும் நம்மளுடைய வீட்டு பாடங்கள் இது போன்ற ஸ்டெப்ஸ்ல தான் அது இருக்குது. நிறைய பாருங்க இந்த மாதிரி இங்கெல்லாம் மஃபுல் லஹு, இதுக்கு பேர் மஃபுல் லஹு ஷார்ட்டா சொல்றதா, சரிங்களா. செகண்ட் வகைக்கு பேரு அந்த மஸ்தர் எப்படி வர்றது பேர் மஃபுல் முத்தலஹ். இந்த மாதிரி குரல் எங்க எங்கெல்லாம் வருதுங்கிறத சர்ச் பண்ணி பாருங்க, குரல் எடுத்து பாருங்க, கிடைக்கும். யா அய்யுஹல் லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஸல்லிமு தஸ்லீமா, அப்ப மஃபுல் முத்தலஹ். இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து இன்ஷால்லாஹ் குரல்ல பார்க்கலாம் உங்களோட முயற்சி. சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.